ஹாய் விவேஸ், வெல்கம் டு சின்ன சமையல். வேர்க்கடலை, வேர்க்கடலை வந்து சென்னா மசாலான்னு சொல்லிட்டு மூக்கல்ல பயன்படுத்துவோம். நம்ம இப்போ வேர்க்கடலை பயன்படுத்தி ஒரு சென்னா மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கனாக்கா, ஒரு நாள் நைட்டு முன்னாடியே வந்து அந்த வேர்க்கடலையை எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். ஊற வச்சு எடுத்த வேர்க்கடலையை ஒரு ஒரே நாலு விசில் விடுற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த வேர்க்கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கான மசாலா என்னென்னு பார்த்துக்குவோம். நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொரகொரப்பாக, ரொம்ப முழு முழுன்னு இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த அரைச்சி எடுத்த விழுதோடு சேர்த்து நம்ம எப்படி வந்து வேர்க்கடலையை வந்து சின்ன மசாலாவோட டேஸ்ட்டுக்கு எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம், மறு தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், மசாலாவுக்கு அரைச்சி எடுத்துருக்கிறது இல்லாமல் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி, இப்போ இதையெல்லாம் சேர்த்து, அதாவது இதுதான் மசாலாவுக்கு முக்கியமே அதுதான் இல்லையா. ஸோ அதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வந்து எண்ணெயில் வறுத்துருவோம். நல்லா வறுத்துறதுக்கு அப்புறமா பெருஞ்சீரகம், கொஞ்சம் பெரும் ஜீரகமும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சிடுவோம். எண்ணெயில் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துடலாம். அதாவது இதெல்லாம் வறுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வெங்காயம் நல்லா வதங்கி நிற்கும். அதனால் கரெக்டான பதமாக போட்டு வதக்கிடுவோம், வறுத்துடுவோம். கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, தக்காளி வந்து நல்லா குழைய வேக வச்சுடுங்க. நல்லா குழைய வேகட்டும். ஏன்னா அந்த பச்சை வாசம் போட்டு, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மசாலாவில் பச்சை தக்காளி தான் போட்டு அடிச்சிருக்கோம். அதனால் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூளோட வாசம் போகிற வரைக்குமும் தக்காளி வந்து கண்டிப்பாக வந்து நல்லா குழைஞ்சி வேகணும். தொக்கு பிரிஞ்சாலும் பிரிஞ்சால் மட்டும் போதும் அல்ல, நல்ல குழஞ்சியும் வேகட்டும். அப்படி வேகலைனாக்கா சிறு கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி கூட நம்ம வேக வைக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம வந்து பச்சை கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை வந்து எண்ணெயில் வறுத்துருவோம். அதுவும் வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா கலவை, மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா கலவை, இப்போ அதை இதோடு போட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம். நம்ம நல்லா கொதித்து விடுன்றதை விட நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு அந்த பச்சை வாசம் போயிடும். அதே போல் இதனுடைய ஈரத்தன்மையும் கொஞ்சம் குறைஞ்சி திக்காக நமக்கு கிடைக்கும். நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா பாருங்கள், ஓரளவுக்கு வந்து அந்த நீரெல்லாம் குறைஞ்சி இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் நல்லா கொதிக்கணும். நல்லா வந்து டைட்டாக நமக்கு ஒரு கிரேவி பதத்து கிடைக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம், ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம். பத்து நிமிஷம் போது அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா கலறி விடுங்க. நல்லா கலறி விட்டதும் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன போடணுன்னா, கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா, ரெண்டு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா, ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், நல்லா போட்டு கிளறி விட்டுரும். கூட கொஞ்சம் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பச்சை வாசம், மசாலா கலவைகளோட மசாலா பவுடரோட அந்த பச்சை வாசங்கள் போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுருவோம். தேவையான அளவுக்கு, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு வந்து இப்போவே நம்ம போட்டோம்னாக்கா அந்த மசாலா அதை வந்து கொஞ்சம் நீர் பிரியறது கூட நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது பார்த்திங்களுக்கா இன்னும் கொஞ்சம் சுண்டி அந்த மசாலா ரொம்ப திக்காக நமக்கு கிடைக்கும். இப்போது
நல்ல நல்ல தரமான ஒரு சூழ்நிலைக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற புதினா இலைகளை போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. புதினாலே வந்து ஆவிலேயே அப்படியே வதங்கிடும். அந்த சூடு மசாலாவோட சூடு இருக்குல்லையே, அந்த ஆவிலே வந்து புதினா இலைகள் வந்து அப்படியே வதங்கி நிற்கும். ஓகே, இப்போ வதங்கி நிற்கட்டும், நமக்கு தேவையானது பார்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதுப்பா வந்து இந்த கலவையை வந்து இன்னும் கொஞ்சம் இறுக வைக்கிறோம். அதாவது நல்ல சுண்ட காய்ச்சிரும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இப்போ நமக்கு ஓரளவுக்கு மசாலா வந்து சுண்டி நல்ல தரமாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இப்போ நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வேணுமோ அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை கொட்டி கிளறிடுங்க. தண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் கொட்டியாச்சு. இப்போ நல்லா வேக விடுவோம். இப்போ இந்த வேந்துன்னு இருக்கிற பகுதி நல்லா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் நமக்கு கிடைக்கணுனாக்கா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அந்த 2 ஸ்பூனில் கூட நான் ஃபுல்ஃபுல்லாக எடுத்துக்கல, ஆஃப் ஆஃபாக தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அந்த 2 ஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோம். கரைச்சி எடுத்துட்டு இப்போது நம்ம கிரேவி வந்து பக்கவாக ரெடி பண்ணி முடிச்சு பாருங்க. பக்கவாக நல்லா கொதிச்சு நிற்குது, தலை தலைன்னு கொதிச்சு நிற்குது. இந்த மசாலாவில் அந்த கரைச்சி எடுத்த கடலை மாவு கொட்டிடலாம். கரைச்சி எடுத்த கடலை மாவு கரைசலை அப்படியே ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அப்படியே ஒரே இடத்துல விட்டோம்னாக்கா ஒரு மாதிரி கட்டி கட்டிவிடும். அதனால் நல்லா கிளறி விட்டோம்னாக்கா நமக்கு அந்த கரைசல், அதாவது கிரேவி வந்து பார்த்திங்கனா பக்க கிரேவி பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது இல்லை ஒரு மாதிரி அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு தோணுச்சுனாக்கா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போது இது நல்லா கொதிக்க வேணும். எந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்படின்னா எண்ணெய் பிரிகிற மாதிரி மேலே வந்து எண்ணெய் வந்து மிதக்கணும். அந்த மாதிரி மிதக்கிற சூழ்நிலை வரைக்கும் நம்மளை வந்து இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம போட்டிருக்கேன் சின்ன மசாலா பவுடர் போட்டிருக்கேன். இப்போ நான் போட்டது வந்து நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா, நல்லா கொதிச்சு தரமாக நல்ல டேஸ்ட்டு, ஒரு முறை சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு வந்து நான் சின்ன மசாலா பவுடர் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள் கொதிக்கும் போதே வந்து திக்னஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியுது. சின்ன மசாலா பவுடர் மீதம் இருந்ததையும் போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சின்ன மசாலா பவுடர் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, அருமையான வேர்க்கடலை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலே அப்படியே கொஞ்சமாக மெத்தி கஸ்தூரி மெத்தி அப்படியே தூவிட்டு கொஞ்சம் கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கொதி திரும்பட்டும். தெரியுங்களா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சூழல் தெரியுதா, எண்ணெய் மிதக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி மிதந்துச்சுனாக்கா நமக்கு அந்த மசாலா நம்ம ஊற்றுறது எல்லாமே வந்து நல்லா கொதிச்சு தரமான சூழல் தரமான கிரேவியாக ரெடி ஆகிடுச்சுன்னு தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள். இப்போ இந்த கொத்தமல்லி இலைகளை அப்படியே மேலாப்பில் தூவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. எப்போவுமே கிரேவி எல்லாம் செஞ்சு கொத்தமல்லி இலைகளை போட்டு வைக்கும்போது ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக நம்ம மூடி வைக்கணும். அப்படி அந்த டம்மில் இருக்கும்போது அந்த டேஸ்ட் வேறு. அதாவது நம்ம எண்ணெய் காய்கறிகளோ இல்லை வெந்தை மாதிரி இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த மசாலா கலவைகள் நம்ம போடக்கூடிய பொருள் காய்கள் இல்லை வேர்க்கடலை இல்லை சுண்டல் அந்த மாதிரி காய்கள் கொட்டைகளில் வந்து நல்ல மசாலா ஏறி இருக்கும். அதுக்காக தான் ஒரு 10 நிமிஷம் டம்மில் போட்டு வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பக்கவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறுங்க. எதுக்கு வேணுனாலும் தோசை இட்லி சப்பாத்தி பூரி சாதம் எதுக்கு சாப்பிட்டாலும் செம்ம காம்பினேஷனாக இருக்குது, அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்த மறந்துடாதீங்க, கண்டிப்பாக அழுத்துங்க. என்னுடைய பதிவுகள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். அப்போ தான்
பார்த்ததுமே எங்களுக்கு உங்களுடைய என்னுடைய நிறை குறைகளை நீங்கள் வந்து எனக்கு உடனே தெரியப்படுத்துவீங்க. ஓகே, அருமையான வேர்க்கடலை மசாலா கிரேவி.